எபிசோட 15 ஆஃப் அவர் மான்சன் சீரியஸ்ங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, எஸ் வி ஆர் இன் கோவா. செம்ம வைபுங்க, கோவாக்குள்ளே வந்தோடனே ஆல் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாலு பிளேஸ் ஒரே எபிசோடில் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா எபிசோட் எபிசோடாக நம்ம கோவா முடிச்சுக்கலாம். எல்லாருமே பார்த்தோம்னா ஐ லவ் கோவா கோவானே டிஷர்ட் போட்டுடுறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து நம்ம டெவில்ஸ் ஃபிங்கர் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் பிளேஸ் அப்படிங்கிறனால ஃபஸ்ட் நம்ம அங்கே போய்க்கலாம். அதுக்கப்புறம் பீச்சஸ் அப்படி இப்படிங்கிற எக்ஸ்ப்ளோரிங் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் கோவாவில் பார்த்தோம்னா வீடு எல்லாமே எதுவுமே புதுசு இல்லைங்க, எல்லாமே ஓல்டு ஓல்டு ஏன்சியன்ட் ஹோம் தாங்க. ஃபுல்லாக பிரிக்ஸ் வச்சு கர்நாடகாவில் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தாங்க இருக்குது. கைஸ் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வியூ பாயிண்ட் தெரியுது பார்த்தீங்களா, செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. மக்களே கோவா வந்தீங்க அப்படின்னா அகுடா ஃபோர்ட்டும் டெவில்ஸ் ஃபிங்கருங்கிற பிளேஸ் வந்து ரெண்டுமே பக்க பக்கம் தாங்க. ஒரே பீச் தான், பட் வியூ பாயிண்ட் வேறையாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டே வந்து நீங்கள் ஒரே டைமில் கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், சின்கொரியம் பீச்சுங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அகுடா ஃபோர்ட்டுக்கு போகிறக்கு முன்னாடி இந்த பீச்சை பார்த்துட்டு போகலாம். அந்த இந்த பீச்சோட ஸ்பெஷல் பார்த்தோம்னா பின்னாடி தெரியுற வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் பிக் எடுத்தால் செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இது வந்து ரோடுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்கும், ஈஸியாக வந்து போயிடலாம். சென்குரியம் பீச் அதாங்க நான் சொல்கிற வியூ பாயிண்ட், ஃபுல்லாக பீச் தான். இன்னைக்கு வெறித்தனமாக வேட்டையாடும். ஏய் வா போலாம். வியூ பாயிண்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா, கரெக்டா இப்போ நாங்கள் ஏறி நின்றுருக்கோம்ல, அந்த இடத்துல ஏறி நின்னீங்கன்னா கீழே இருக்கிற பீஸ் அடிச்சு மேலே வந்து சால்ட் வாட்டர் அடிக்கும். எப்படி இங்கே பட்டு மேலே வருமாடா, பேச கிளியராக வரணும். வரும் நினைக்கிறேன் ஷோர். அந்த பர்டிகுலரான பிளேஸ்லேருந்து அப்படியே நடந்து வரங்க, ஒரு வாக்கிங் வந்தோம்னா இந்த ஒரு செம்ம ஸ்பாட்டு. இதுக்கு மேலே இந்த இடத்துல பிக் எடுத்தோம்னா செம்ம வியூங்க. இதோட ஃபுல் பீச் கிடைக்கும். இந்த பீச்சோட ஸ்பெஷல் பார்த்தோம்னா ரெண்டு கலர் இருக்குங்க, இங்கே ஒரு கலரு, அதை தாண்டோம்னா அடுத்த ஒரு கலரு, செம்ம பீச்சுங்க. அங்கே அந்த ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்மால் ட்ரெக்கிங் வரலங்க. ஒரு குட்டி ட்ரெக்கிங் போனோம்னா டெபிள் ஸ்விங்கர் அப்படிங்கிற பிளேஸுக்கு போகலாம். பட் ட்ரெக்கிங் கொஞ்சம் நேரோவான ட்ரெக்கிங்க, கேர்ஃபுல்லாக போகணும். செம்ம. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு 1-2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் வரணுங்க. நான் பின்னாடி காமிச்சு அந்த வியூ பாயிண்ட் தாண்டி போயிட்டுருக்கோம். வெயில் ஓவராக இருக்கும், பட் கேர்ஃபுல்லாக போகணுங்க. இங்கே ஃபுல்லாக கிளிஃப் எஜ் எல்லாமே இருக்குது. பட் அங்கே வியூ பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் காமிச்சு. ட்ரெக்கிங் முடிச்சு ஒரு பாதி இடத்துக்கு வந்துருக்கேங்க. இந்த இடத்துல வந்து வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. அந்த இடம் இருக்குங்க, அந்த இடத்துல நின்று உட்காந்து எடுத்தோம்னா அந்த பீச்சோட ஃபுல் வியூ சூப்பராக கிடைக்குதுங்க. இங்கே வந்தீங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கேருந்து ட்ரெக்கிங் வந்து எப்படி ஒரு 2 கிலோமீட்டர் போகணுங்க. அங்கே ஷார்ட்டாக தெரியுதுங்களா, ஒரு ரவுண்டாக ஒரு ராக் மாதிரி, அதுதான் டெவலப்பிங்க. பட் வெயில் வளர்ந்து கட்டிகிட்டு இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணும், பட் இன்னும் நாங்கள் நிறைய பிளேசஸ் போகணும். ஸோ நாங்கள் வந்து அப்புறம் அந்த டெவில் ஃபிங்கர் வந்து ஸ்கிப் பண்ணலான்ட்ருக்கோம். பட் ஏன்னா இங்கே வியூ வந்து சூப்பராக இருக்குது. இங்கேருந்து அடுத்த பிளேஸுக்கு போகிறோம், மேபி பாகா பீச்சாக இருக்கலாம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை டைம் கிடச்சி உங்களால் ட்ரெக்கிங் முடியும் அப்படின்னா அந்த ஸ்பாட்டை ட்ரை பண்ணிக்கலாம். இந்த வியூ வந்து செம ஒருத்துங்க, நான் காமிச்ச மாதிரி அங்கேருந்து பிக் எடுக்க செம்மையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்களோட பிளான் ட்ரெக்கிங் மேலே ஏறி அப்படின் ஃபோட் போகிறோம், வாங்க போகலாம். தம்பி வெளியே வா. பட் ஆக்சுவலா அகுடா ஃபோர்ட் வந்து க்ளோஸுங்க. ஸோ அகுடா வர வழியிலேயே நாங்கள் வந்து மின்னது ஷெட்லேயும் மிஸ் பண்ணேன்னு சொன்னல. என்ன என்ன நோஸ் டால்ஃபினோஸா, டெவில் ஃபிங்கர் வந்து இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்ல போன வருமாமா, அங்கே போயிட்டு வியூ பாயிண்ட் காமிக்கிறோம். டெவில் ஃபிங்கர் வந்து போக முடியல உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. பட் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்து அகுடா ஃபோர்ட்டுக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அகுடா ஃபோர்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, ஸோ வராதிங்க. பட் அகுடா ஃபோர்ட் தாண்டோம்னா டெவில் ஃபிங்கர், டெவில் ஃபிங்கர் வியூ பாயிண்ட் வரும். அண்ட் தயவு செஞ்சு வண்டியை பார்க்கிங் மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு வண்டிக்கு ஐம்பது ரூபாங்க, செம கொள்ள 100 ரூபா இருக்கும். அண்ட் கோலை 50 ரூபா, ஒரு மாங்காய் வந்து அரை மாங்காய் தாங்க, அதுவும் 50 ரூபா. எங்கள் தோட்டத்தில் 3 மாங்காய் 10 ரூபா தான். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி சீசனில் அது பிளான் பண்ணி வந்து இஸ் த டெவில் வியூ. ஓ வியூ செம்ம வியூட முடியுமே. ஏய் அது பார்த்தியா, இங்கே ஒரு கலரு அங்கே ஒரு கலரு. வியூ பாயிண்ட் என்ன, டெவில்ஸ் ஃபிங்கர். டெவில்ஸ் ஃபிங்கர் ஏன்டா ஃபிங்கர் வந்துச்சு, அங்க போய் காமிக்கிறோம். அங்க பறந்துட்டு இருக்கு லைட் ஹவுஸ்.
ஓகே லைட் ஹவுஸ் சூப்பர் அகோடா ஃபோர்ட் அண்ட் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் போன ஸ்பாட் போனீங்கனா இங்க வர முடியாதுங்க ரொம்ப ட்ரெக்கிங் ஏறி வரணும் பட் செகண்டா வந்த அந்த அகோடா ஃபோர்ட் வரைய வந்தீங்கனா இந்த வியூ வந்து ஈஸியா ரீச் ஆகலாம் பார்க்கிங் 50 ரூபாய் அதை அவாய்ட் பண்ணிக்கங்க அது மட்டும் ஒரு முட்டு சந்தல விட்டு வந்துருங்க Guys, road trekking experience பயங்கரங்க சரி ப்ரோ பை ப்ரோ பை பை ப்ரோ தேங்க்ஸ் எல்லாரும் ஹாய் சொல்லுங்க எல்லாரும் தஞ்சாவூர் எல்லாரும் தஞ்சாவூர் பாய்ஸ் செம ஃபன் அண்ட் நான் ஸ்டார்டிங்ல போறது இவங்களோட ஃபன் தான் வீடியோல பாருங்க மறக்காம பிஎன் பாய்ஸ் ஆர் இன் கோவா போலாம் சுள்ளு அடிக்குது வெயில அண்ட் கைஸ் ரெண்டு பாயிண்ட்டுங்க டெபிள்ஸ் ஃபிங்கர் அண்ட் அகுடா ஃபோர்ட் வந்து இப்போ இந்த டைமில் க்ளோஸ்டுங்க பட் வியூ வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க பட் ஓகே டியூ டு ரெஸ்ட்ரிக்ஷன் மேபி க்ளோஸ்டாக இருக்கும் பட் அந்த டெபிள்ஸ் ஃபிங்கர் வந்து நாங்கள் ரெண்டு வியூ பாயிண்டே பார்த்துட்டேங்க ஃபஸ்ட்டு போன ஷேட்லேருந்து வர வியூ பாயிண்ட் இப்போ வர வியூ பாயிண்ட் ரெண்டுமே தரமான வியூ பாயிண்ட் பட் இப்போ ரீசெண்டாக காமிச்சிருக்கிற வியூ வந்து சூப்பராக இருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அகுடா ஃபோர்ட் வழியாக வரும் அண்ட் இந்த ரெண்டு பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எபிசோடில் மீதி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் கோவா பிளேஸஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க